சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். அனைத்து தமிழ் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம். இப்ப இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடவுளை வணங்குவது மூட நம்பிக்கையா, இதை இந்த டாபிக் வச்சுதான் இப்ப பதிவுல பார்க்க போறோம். கடவுளை உண்மையிலேயே வணங்குவது மூட நம்பிக்கைகளாக கருதுபவர்கள் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். இப்ப பார்த்தோம்னா, கடவுள் வந்து நேரடியா வந்து காட்சி செஞ்சு இது பண்ணி தருவாரு அது பண்ணி தருவாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருப்பவர்களும் முட்டல்களாக தான் கருதப்படுகிறது. கடவுள் என்பவர் வந்து எங்கெல்லாம் நல்ல குணங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கிறதோ அங்கெல்லாம் கடவுளாக கருதப்படுவார். அது எப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் என்பது வந்து ஆதிகாலத்திலேயே இருப்பதாக பேசப்பட்டுள்ளது. சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கடவுளை வழிபட்டு கடவுளுக்கு எல்லா பகுதிகளிலும் கோவிலை கட்டி கடவுளை வணங்கி வந்திருக்கிறாங்க. அது எப்படி வந்திருக்காங்கன்னா, தன்னுடைய முன்னோர்களை வைத்து அவர்கள் செய்யும் நல்ல விஷயங்களை, முன்னோர்கள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து வந்தனால வந்து முன்னோர்களை வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்காக தான், முன்னோர்களை வந்து மறக்க முடியாமல் இருப்பதற்காக பல நக்களின் அவர்களின் ஞாபகார்த்தமாக கோயில்கள் ஒன்றை கட்டி அவர்களை வந்து தினமும் வழிபட்டு வருகின்றன. அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து மறக்கக்கூடாது, நல்லது செய்பவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நாகரிகத்தையும் அந்த காலத்திலே உருவாக்கிட்டாங்க. அதனால தான் கடவுள் என்பது வந்து ஒரு இயற்கையோட தொடர்புடையவர் அப்படி என்று சொல்லலாம். ஏன்னா பார்த்தோம்னா, தமிழருடைய பண்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி எந்த ஒரு கெட்ட செயலும் இல்லாமல் நீதி நேர்மை தவறாமல் தமிழர்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் வளரும்போது அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்காகவும் அரசர்கள் வந்து நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி செய்து வந்தனால தான் தமிழர்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, ஒரு ஒற்றுமையாக இருந்து உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்டிருந்திருக்காங்க. அதனால தான் முன்னோர்கள் ஒவ்வொரு பாண்டியர்களுக்கும், இப்போ சிவன் பார்த்துட்டோம்னா, சிவன் வந்து முதல் பாண்டி மன்னனாக கருதப்படுகிறாரு. இப்போ கூட பார்த்தோம்னா, அந்த பதிவிலே இந்திரன் இருந்திருப்பாரு. இந்திரன் கூட வந்து தன்னுடைய ஒரு நாட்டையே மருத நில மக்களமாக தோற்றுவித்து ஒரு நாட்டுக்கே ஒரு அரசனாக இருந்தனால தான் இந்திரன் வந்து ஒரு வேந்தனாக அறிவிச்சு, வேந்தன் என்பது அரசனாக அறிவிச்சு அவர் ஆட்சி புரிஞ்சனால தான் அவரை மறக்காம அவரை ஒரு கடவுளா வணங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா, எல்லா கடவுளுக்கும் எல்லா பின்புலம் வந்து ஒவ்வொன்று இருக்கிறது. எல்லாமே பார்த்தோம்னா, கடவுளை வந்து முன்னோர்களை தான் கடவுளாக வணங்கி கொண்டு இருக்கிறமே தவிர இது வந்து மூட நம்பிக்கைகளை அல்ல. அப்படி பார்த்தோம்னா, ஒரு சில மூட நம்பிக்கைகள் எப்படிலாம் தோற்றுவிக்குதுன்னு பார்த்தோம்னா, கடவுள் இருப்பதாகவும் கடவுள் நேரே காட்சி கொடுப்பதாகவும் இதே போல ஒரு சில விஷயங்கள் போலி சாமியர்கள் செய்யும் ஒரு சில செய்யக்கூடிய வேலைகள்னால தான் கடவுள் வந்து எல்லாருமே இழிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கடவுளுங்கிற ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடவுளுங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தான் வழிபட்டு வர்றோம். அதனால் முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை மறக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த முன்னோர்கள் வழிபாடு நடக்கிறது. முன்னோர்கள் வழிபாடு தான் அந்த கடவுளாக வணங்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்து உண்மையிலேயே இயற்கையை வழிபட்டு வருகிறோம். இயற்கையை வழிபட்டு வருபவர்களே தமிழர்கள். மனித மாண்புகளை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நல்ல விஷயங்களுடன் தீய எண்ணங்களை தவறு என்று எண்ணி மனம் அருந்த கடவுளை வணங்குகின்றவர்கள் தமிழர்கள். கடவுளை வணங்குதல் மூட நம்பிக்கை என்று கூறுபவர்களை காட்டுமிராண்டிகள் அவர்கள். கடவுளை விமர்சிப்பவர்கள் தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்குலைப்பவர்கள் அவர்கள். முன்னோர்களின் கடவுளாக வணங்குபவர்கள் தமிழர்கள். முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை மறந்து போகாமல் கூடதென்று அவர்கள் வழிபட்டு கடவுளாக கருதுகின்றனர். கடவுளின் மீதுள்ள பக்தியால் மக்கள் அனைவரும் தன்னை அறியாமலும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர். மக்களின் முன்னோர்கள் வழிபாடுதான் இந்த கடவுள் என்ற ஒரு சொல். இதையும் அறியாமல் கடவுளை விமர்சிப்பவர்கள் அனைவரும் அயோக்கியர்களாகவும் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர் என்றும் பெயர் பெற்று அரசியல் செய்கின்றனர். இதெல்லாம் பார்க்கும்போது, கடவுளை தவிர்த்து தமிழர்களுடைய அந்த நல்ல பண்புகளையும் நல்ல முன்னோர்கள் வழிபாட்டையும் தடுத்து, இதன் அடிப்படையில் தமிழக மக்கள் ஒரு தவறான சிந்தனையின் பாதையிலாக செல்லும் அடிதான் இந்த கடவுளை வந்து விமர்சனம் செய்யப்படுகின்றன. இதில் அரசியலும் செய்யப்படுகின்றன.
எனவே கடவுளை வணங்குவது மூட நம்பிக்கை அல்ல என்பதை இத்துடன் தெரிவித்துக் கொண்டு பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.